இல்லை சார், ஒன்றும் ஸ்பாட் ஃபிக்ஸ் பண்ணல. வேலையை முடிச்சுட்டு ஹாஃப் அன் ஹவரில் ஃபோன் பண்ணுறேன் சார். விக்ரம் பார்த்த இடத்துலேயே சுட்டுருக்கிட்டு தானே வந்தேன். ஆமாம் சார், அந்த ஸ்பாட்லேயே முடிச்சிருக்குன்னா நான் நிறைய பப்ளிக் இருந்தாங்க, அதான் முடியல. ஆனால் பொண்ணு டென்ஷன் இல்லை சார், ஐ ஆம் கூல். வேலை முடிச்சுட்டு ஃபோன் பண்ணுறேன். ஓகே. விக்ரம் சார், தம்ப எனக்கு ஒரு பஃப் கூட. சிகரெட் பிடிச்சா சீக்கிரமாக செத்துருவாங்களா? இந்த குடி. எப்போ செத்த என்ன சார், நம்ம சாவு நம்ம கையில் இருக்கும் தனி கெத்து தானே சார். எல்லாருக்கும் இந்த அதிர்ஷ்டம் கிடைக்காது ராஜா. சில பேர் இந்த மாதிரி அடித்து எடுத்துகிட்டு போகும்போது எஸ்கேப் பண்ண ட்ரை பண்ணி ஹோட்டல் காட்டில் தலையில் குண்டு வாங்கி மட்டை மிளகா செத்து கிடப்பாங்க. பாவம் இல்லை சார் அவங்களாம். உங்கள் அப்பாவும் போலீஸா சார்? டியூட்டியில் இருக்கும் செத்துட்டாரு சார். ஹார்ட் அட்டாக்கா சார்? சார் அண்டர் கண்ட்ரோல் சார், ஒன்றும் இல்லை சார். இல்லை, உன்னை மாதிரி கிரிமினல் தொடர்த்தும் போது அவன் கத்தியால் குத்தி கொலை பண்ணிட்டான். ஓ, அதான் கிரிமினல்ஸை பார்த்தோன்னே போட்டு 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 சொல்லிட்டே இருக்கேன் சார். ஏன் சார், உங்கள் அப்பாவோட பைக்கு பழைய 78 மாடல் புல்லெட்டு, அதுக்கு இப்போ போய் செயின் பேக்கெட் தின்னுக்கிறேன், கிடைக்குமா சார்? ஏய், என்னென்ன வாட்ச் பண்ணுறியா? அதான் என் பொண்டாட்டியை லாயராக போட்டியா? அவங்களுக்கு வேலை தான் சார் போட்டு கொடுத்தேன். உனக்குள்ள ஒரு ஆழமான சென்டிமெண்ட் இருக்குன்னு தெரியும். இல்லைன்னா பழைய பைக்கு ரெடி பண்ணி ஓட்டுன்னு நினைப்பியா? சென்டிமெண்ட் தானே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வண்டி ரொம்ப நல்லா சும்மா இருந்துச்சு, அதான் ஓட்டி பார்க்கலான்னு பார்த்தேன், அவ்வளோதான். நோ சென்டிமெண்ட். அப்போ அந்த மூனியோட பிள்ளைய படிக்க வைக்கிறியா? அது என்ன சென்டிமெண்ட் சார்? இது சென்டிமெண்ட், ஒரு கிரிமினல் சத்தம் ஒன்று இருக்கிறவங்க உருவாக்கூடாது, அவ்வளோதான். சிம்பிள் லாஜிக். ஓ, போலீஸ்காரன் புள்ள போலீஸ்காரன், கிரிமினலோட புள்ள கிரிமினல், அதானே சார் உங்கள் லாஜிக்கு? கேவலமாக சார். காந்தியோட அப்பா காந்தியா சார்? அவரை சுட்ட கோச்சோட புள்ள கோச்சவா சார்? இல்லை இல்லை சார். சரி, உங்கள் டைம் போகிறேன். சார் 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 அவருக்கு கடைசியா சார், ஒரு காசு சொல்ல சார், ப்ளீஸ் சார், என்னோட சென்டிமெண்ட் சொல்லு சார், ப்ளீஸ் சார், காசு சொல்ல சார். இப்போ உனக்கு பணம் சம்பாதிக்கிறது தானே பிரச்சனை, அதுக்கு நிறைய வழி இருக்குண்ணா. நீ எனக்கு 5 லட்சம் ரூபா செலவு கொடுத்தல, அதை ஃபைனான்ஸில் கொஞ்சமும் ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சமும் போட்டேன், 3 மாதத்தில் 1 லட்சம் ரூபா லாபம், பிளாக்கும் ஒயிட் ஆயிடுச்சு. இந்த நைட்டில் போட்டு படு, சரியாயிடும். நான் இப்போ இருடா. இல்லைண்ணா, இங்கே இருடா இருடா.
ஒண்ணு விடு பாத்துனா அதெல்லாம் ஸ்ட்ராங் தான் விடு விடு இது வரைக்கும் நீ சொல்கிறத ஏதாவது நான் கேட்காம இருந்துட்டுண்ணா. இன்றைக்கே நான் உன்னை எல்லாத்தையும் விட சொல்ல, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேறு ஏதாவது நல்ல பிஸ்னஸ் பார்க்கலாம்ல. உன் பசங்களை வேணால் கூட சேர்த்துக்கோ, அப்போது நீ மொக்க ஜோக்கச்சன்னு சிரிப்பாங்கல்ல. சரிடா எப்பா, நான் சம்பாதிக்கிற பணத்தில் பாதி எடுத்துக்கோ, ஃபுல்லாக எடுத்துக்கோ, பிஸ்னஸில் போடு, ஷேர் மார்க்கெட் போடு, எங்கே வேணால் போடு, ஆனால் ஆளை விடு. தேங்க்ஸ். நான் சொல்லுவேன், நோ மென்ஷன். சும்மா மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்க. ஆமா, அப்படியே ஊர் உலகத்தில் அண்ணா வச்சு கிடையாது. அண்ணா அண்ணேனே போ போடா, உங்க அண்ணன் பிளேரி உட்காந்துக்கோ, சோறு விடுவாரு, திருட்டு பக்கத்துல படுத்துக்கோ. நிறுத்தி கோயிலுந்து உன் பிடி சுத்துறேன். உனக்கு நான் முக்கியமா தெரியல, உன்னே நினைச்சு எப்ப கல்யாணம் பண்ணி யோசிக்கிறதுல உனக்கு எளப்பமா தெரியுது. தெரியும்டா நீ என்ன யோசிக்கிறேன்னு. ரெண்டு மூணு வயசு மூத்தவல்ல, எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அதானே? ஏண்டா ஏழு கழுத வயசாச்சு, இன்னும் அண்ணவால பிடிச்சி வச்சுட்டு இருக்க. அறுவக்கிட்ட முண்டோம். உனக்கு ஒரு அந்தஸ்து, ஒரு தொழில், சம்பாதிக்கணும் என்னமே இல்லையா? இன்னைக்கு என் பார்த்துடா உனக்கு அதாவது ஞாபகம் இருக்க. என்னடா பண்ற, நான் பாட கத்தின்னு இருக்கேன், நீ என்னமோ ட்ரெஸ் ஆக்குற. சி ஏய், என்ன திட்டுறதை நிறுத்திட்ட? எவ்வளோ பெரிய கோவக்காரனாக இருந்தாலும் சரி, அம்மனமாக இருக்கணும் பார்த்தா ஆத்திரப்பட முடியாது, தெரியும்ல. ஏ முண்டோம், நீ தாண்டி என் உயிர்.